ப்ரேஸ் தி லார்ட். இன்றைய 16வது நாள் ஜெபக்கூடுகைக்கு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் வாழ்த்துகிறேன். ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, என்னையும் இங்கு கூடி வந்திருக்கிற யாவரையும் உம்முடைய பொற்பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை இம்மட்டும் கிருபையாக நடத்தி வருகிறதற்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஒரு ஜெபக்கூடுகையை கொடுத்து உமை தியானிக்கும்படி எங்களை நடத்தி வருகிற உம்முடைய அன்பின் வழி நடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, நீர் எங்களோடு எங்கள் உள்ளத்தில் பேசுவீராக, உம்முடைய அன்பினால் எங்களை நிறைத்தருள்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஆமீன். ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கருப்பொருள், தேவனுடைய அன்பின் நிமித்தம் எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்கிறோம் என்பதே. இதில் அடங்கியுள்ள இரண்டு முக்கிய கரு அன்பு மற்றும் ஜெயம். இந்த இரண்டில் அன்பு என்பதை மையப்படுத்தி நல்லவராயிருந்து நம்மில் அன்பு கூறுகிறவர் என்ற தலைப்பில் பிதா மற்றும் இயேசுவின் அன்பை குறித்து பல கோணங்களில் சில தலைப்புகளில் கவிதை வடிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் என்னை நடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். இந்த வருடத்து கொடுக்கப்பட்ட கரு ரோமர் 8:37. அதற்கு முந்தைய வசனம் 36 சேர்த்து நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே என்று சொல்லப்பட்டுள்ளது. இது நம்முடைய இந்த வருடத்தின் கருப்பொருள். இது நாம் உணர்வடைய தேவனால் கொடுக்கப்பட்ட வேத மொழி. வரப்போகும் எழுப்புதலுக்கு ஆயத்தமாகு என்று ஒலிக்கப்படும் எக்கால சத்தம், காதுள்ளவன் கேட்கக்கடவன் கேட்பவன் ஜெயங்கொள்வான் என்று துணிக்கும் தேவனின் கர்ச்சனை. இந்த வசனத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் மனிதனை கவர்ந்திழுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல வசனிக்க வேண்டுமானால் எப்படி சொல்லலாம்னா, கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிப்பது எது? செல்ஃபோனா, நோய் கொடுமையா, கடன் தொல்லையா, உலகத்தின் ஈர்ப்போ, செல்வத்தின் பெருக்கோ, மாம்சத்தின் இச்சையோ, ஜாதி அந்தஸ்தென்ற ஜீவனத்தின் பெருமையோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லலாம். இவைகள் மிகவும் நமக்கு பொருத்தமானதாக இருக்கும், அப்படி இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தாய் தந்தையரின் அன்பை காட்டிலும், பெற்ற பிள்ளைகளின் பாசத்தை காட்டிலும், நல்லோர் தீயோரின் நட்பை காட்டிலும், பசி தூக்கத்தை காட்டிலும், மாம்சமான யாவரையும் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிற இவைகளையும் விட நம் நேசரின் அன்பு மேலானதே என்பதை அவரை முழுமையாக நேசிக்கிறவர்களால் நேசிக்கும் நேரங்களில் உணர முடியுமே. இயேசுவின் காருண்ய பார்வையால் கவர்ந்திழுக்கப்பட்டு தேவனின் மெல்லிய சத்தத்தில் உணர்வடைந்து அவருடைய மேலான அந்த அன்பை ருசித்து திளைப்பவர்கள் மாத்திரமே மேற்சொன்ன இவை யாவற்றிலும் முற்றும் ஜெயம் கொள்ள முடியுமே. நம்மால் முடியாததையும் முடிய வைக்கிறது இயேசுவின் அன்பு. மனிதன் ஏதேன் தோட்டத்தில் இழந்த ஆளுகையை இயேசுவின் சிலுவையின் இரத்தம் சிந்தி மீட்டு தந்தது இயேசுவின் அன்பு. அடிமையின் வாழ்வை மாற்றி சுதந்திரராக உலாவரச் செய்தது நேசர் அன்பு. சகலவித சிறையிருப்புகளையும் தாமே சிலுவையில் ஏற்றுக்கொண்டு விடுதலையாக்கி புதிய சிருஷ்டியாக்கி நம்மை சிறையாக்கினவனை சிறையாக்கி ஜெயங்கொள்ள வைக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறது தேவ அன்பு. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நம்மக்கிட்ட அன்பு கூர்ந்து 5 நம்மை அறிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி ரோமர் 8:29-30 சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அது என்ன நம்ம பார்த்தோம் சொன்னால், முதலாவது, முதற்பேரான இயேசுவுக்கு நாம் சகோதரராகும் பொருட்டு தேவன் நம்மை முன்னறிந்து கொண்டார். 2, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு நாம் ஒப்பாகும்படி நம்மை தமக்காக முன் குறித்திருக்கிறார். 3, தம்மால் முன்குறிக்கப்பட்டவர்களை தம் ஊழியம் செய்யும்படி அழைத்திருக்கிறார்.
நான்காவது, தம்மால் அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்களாக்கியிருக்கிறார், தாம் நீதிமான்களாக்கினவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அதாவது முன்னறிந்து கொண்டார், முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கியிருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார். தேவன் தம் பிள்ளைகளை இந்த ஐந்து நிலைகளில் வைத்து பார்க்கிறார். இந்த ஐந்தில் நாம் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் என்று நம்மை நிதானித்து பார்ப்பது நல்லது. இந்த ஐந்து நிலைகளிலும் ஜெயமெடுத்து முடிவில் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு நிலையிலும் முற்றும் ஜெயம் கொண்டு அடுத்தடுத்த நிலைக்கு கடந்து வரும்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ஐந்து நிலைகளில் ஜெயம் எடுப்பதற்கு ஏதுவாக தான் எபேசியர் 4:13 தேவன் ஐந்து விதமான ஊழியங்களை இந்த புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். நம்முடைய தரிசனத்திற்கு ஏற்றாற்போல நாமும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், இன்னும் பிரயாசப்படுவோம். முதலில் இயேசுவுக்கு, இப்போ நம்ம செய்திக்குள்ள பார்த்தோன்னா, முதல்ல இயேசுவுக்குள் நாம் யார் அப்படின்னும், இயேசுவின் அன்பு நமக்கு என்ன செய்கிறது என்றும், நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதை பற்றியும் நம்ம இப்போ விரைவாக சீக்கிரமாக நம்ம பார்க்கலாம். முதல்ல இயேசுவில் சிலுவையில் ஜெயம் பெற்ற கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? இயேசுவின் அன்பென்னும் சிறைக்குள் அகப்பட்டவர்கள் நாம், முற்றும் ஜெயம் பெற அழைக்கப்பட்டவர்கள் நாம், உலக அன்பிற்கும் பரமனின் அன்பிற்கும் வித்தியாசம் அறிந்தவர்கள் நாம், தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே தேவனால் முன்னறிந்தவர்கள் நாம், இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாகும்படி முன்குறிக்கப்பட்டவர்கள் நாம், தேவனுடைய விடுதலையை பெற்று ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள் நாம், விழுந்து விழுந்து எழுவதற்கல்ல நம்மை வீழ்த்துகிற சாத்தானின் தலையை நசுக்க பிறந்தவர்கள் நாம், முச்சு முடிய ஜெயம் பெறும்படி உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம், இயேசுவின் இரத்தத்தில் பிறந்த சபையில் தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டுபவர்கள் நாம், மரித்தெழுந்து பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருந்து நம்மில் அன்பு கூறுகிறவரின் ஸ்வீகார புத்திரர்கள் நாம், சமாதானத்தையும் சுகத்தையும் கெடுக்கிற சத்துருவின் மேல் ஜெயமெடுத்து அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனையிலே சுகமும் உண்டாயிருக்கும்படி முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் நாம், சுவிசேஷம் என்னும் தடியினாலும் அன்பென்னும் கோலினாலும் மீட்கப்பட்டு உன்னதமானவரின் மறைவிலும் சர்வ வல்லவரின் நிழலிலும் தஞ்சம் பெற்று நம்மில் அன்பு கூர்ந்தவருடைய அன்பு சிறைக்குள்ளிருக்கும் சுதந்திரர் நாம். இப்படி இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இயேசுவின் அன்பை நாம் ஒரு சில தலைப்பின் கீழே ஆழ்ந்து தியானித்து தேவன்பை ருசித்து நன்றி செல்லுவோம். ஸ்தோத்திரம். முதலாவது, ஈடு இணையில்லாத இயேசுவின் அன்பை சற்றே எண்ணி பார்ப்போம். சிநேகிதனாயிருந்தவன் முதுகில் குத்திய போதும் அன்பு கூர்ந்தாரே, முத்தம் செய்து காட்டி கொடுத்த போதும் அன்பு கூர்ந்தாரே, உடனிருந்தவர்கள் சிதறிய போதும் அன்பு கூர்ந்தாரே, ஈட்டியால் குத்திய போதும் அன்பு கூர்ந்தாரே, காரி துப்பிய போதும் அன்பு கூர்ந்தாரே, மறுதளித்த போதும் அன்பு கூர்ந்தாரே, மார்பில் சாய்ந்தவன் தூரமாய் நடந்தபோதும் அன்பு கூர்ந்தாரே, வாயின் வார்த்தைகளால் துன்புறுத்திய போதும் அன்பு கூர்ந்தாரே, பரிசுத்த குலைச்சலாகி தூரமான போதும் அன்பு கூர்ந்தாரே, உணர்வோடு பின்பற்றிய போதும் அன்பு கூர்ந்தாரே, உணர்வின்றி துன்மார்க்கமாய் நடந்தபோதும் அன்பு கூர்ந்தாரே, கடமையை மறந்து மீன் பிடிக்க சென்ற போதும் அன்பு கூர்ந்து சுக்கானை திருப்பினாரே, நீர்கால்களைப் போல இருதயத்தை தம் பக்கம் திருப்பி அன்பு கூர்ந்தாரே, தம்மை தேடுபவர்களையும் அன்பு கூர்ந்தாரே, தம்மை தேடாதவர்களிலும் அன்பு கூர்ந்து தேடிச் சென்றாரே, நமக்காய் இரத்தம் சிந்தி அன்பு கூர்ந்தாரே, நமக்காய் காயப்பட்டு பாதிக்கப்பட்டு அன்பு கூர்ந்தாரே. இயேசுவின் இந்த தியாகமான அன்பிற்கு ஈடு இணையேது இப்பாரிநிலை. ஸ்தோத்திரம். ரெண்டாவதா, இயேசுவின் மாசில்லாத இயேசுவின் அன்பு, இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். மாசில்லாத இயேசுவின் அன்பை நிதானித்து பார்ப்போம். நாம் நடந்து கொண்ட விதங்களையும் எண்ணி பார்ப்போம். அன்பு இன்னதென்று அறியாதிருந்த நம்மில் அன்பு கூர்ந்தாரே, அன்பு சுவரி போயிருந்த நம்மில் அன்பு கூர்ந்தாரே, அறியாதிருந்த நம்மை தம்முடைய அன்பால் தெரிந்து கொண்டாரே, தூரமாயிருந்த நம்மை தேடி வந்து முதலில் அன்பு கூர்ந்தாரே, பாவியாக இருந்த நமக்காய் இரத்தம் சிந்தி அன்பு கூர்ந்தாரே, அன்பினால் நம் அலட்சியங்களை சகித்தாரே, நம் நிர்விசாரங்களில் அன்போடு பொறுமையாயிருந்தாரே, தம்முடைய அன்பினால் நம் கோபங்களை தணித்தாரே, அன்பினால் நமக்கு உணர்வுள்ள ஆவியை தந்தாரே,
அவருடைய அன்பின் பூரண நிச்சயத்தை விளங்கச் செய்தாரே. அதே நிச்சயத்தை நானும் அளிக்கும்படி என்னிலிருந்து தூண்டுகிறாரே. ஆதியிலே அன்பு கூர்ந்து முடிவு பரியந்தம் என்னோடிருந்து போலித்தனங்களை மாற்றி ஜெயம் பெற செய்யும் ஜெய கிறிஸ்துவின் அன்பிதுவே. இயேசுவின் மாசில்லா அன்பிற்கு ஈடு இணையேது இப்பூவில். ஸ்தோத்ரம், தேங்க்யூ. மூணாவதா, நம்மை ஜெயமெடுக்க வைக்கும் கண்டிஷன் இல்லாத அன்பு தேவ அன்பு. நம்ம எல்லாத்துக்கும் கண்டிஷன் தான் போடுவோம், தேவன்ட்டு கூட கண்டிஷன் தான் போடுவோம், ஆனால் அவரை கண்டிஷனே இல்லாமல் நமக்கு அன்னம் மேலே அன்பு செலுத்துகிறார். இது எவ்வளோ பெரிய மகாபெரிய காரியம். இதுக்காக நம்ம தேவனுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். அன்பை காண்பிக்க நாம் மாத்திரம் கண்டிஷன் போடுகிறோம். அவர் நம்மிடம் கண்டிஷன் போட்டிருந்தால் இன்று நாம் வீதியிலே. நீர் எனக்கு இதை செய்தால் நான் இதை தருகிறேன் என்று கண்டிஷன். அவர் நமக்கு கொடுத்ததை எடுத்து அவருக்காக கொடுப்பதிலும் கண்டிஷன். தகுதியில்லாத போதும் பெற்ற அன்பை அவருக்கு திருப்பி செலுத்த கண்டிஷன். 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் அவருக்கு கொடுக்க கண்டிஷன். சிநேகிதனே என்றழைத்தவரிடம் ஸ்நேகம் காண்பிக்க கண்டிஷன். கண்டிஷன் இல்லாமல் அன்பு கூர்ந்தவரிடம் எங்கும் கண்டிஷன், எதிலும் கண்டிஷன். ஆனாலும் தம்முடைய காருண்யத்தினால் அன்பின் சிறைக்குள் நம்மை வைத்திருக்கிற தேவனுடைய கண்டிஷனில்லா அன்பிற்கு ஈடு இணையேது இப்பூவில். ஸ்தோத்ரம். நான்காவதாக, தோல்விகளை ஜெயமாக்கும் இயேசுவின் அன்பு. இதை குறித்து தியானிக்கலாம். இந்த பொல்லாத உலகிலே எங்கும் தோல்வி, எதிலும் தோல்வி, நிராசை. வாழ்க்கை போராட்டத்தில் ஜான் ஏறினால் முழம் சறுக்கல். ஆனால் வேதமோ நீங்கள் முற்றும் ஜெயம் பெற்றவர்களானீர்கள் என்று சொல்லுகிறது. இது எப்படி சாத்தியம்? வேத வார்த்தைகளுக்கும் நிஜத்திற்கும் அனுதினமும் போராட்டம். விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் அர்த்தமில்லா திண்டாட்டம். ஜெயமெடுக்க ஆசையுண்டு, ஆனால் அதற்கான பிரயாசைகளிலே தோல்வி. அன்பு காட்ட ஆயத்தம், ஆனால் எதிராளியின் செய்கைகள் நம்மை கடினமாக்குகிறது. எளியவனுக்கு உதவ ஆயத்தம், ஆனால் அவனின் பொய்முகம் நம் கையை பின்னுக்கு இழுக்கிறது. காணிக்கை கொடுக்க ஆவல், ஆனால் அதை பெறுகிறவர்களின் ஆடம்பர வாழ்க்கை நம்மை யோசிக்க வைக்கிறது. பிறகு எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, சுதந்திரித்துக் கொள்வது, இவைகளை எவ்வாறு மேற்கொண்டு ஜெயம் எடுப்பது? இது நம் ஒவ்வொருவரிடம் இருக்கிற கேள்வி. வேதமோ இதற்கு அருமையான ஆலோசனை தருகிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கோ தேவ பலன், விசுவாசியாதவர்களுக்கோ துன்பம். இதுதான் வேதம் தரும் ஆணித்தரமான பதில். நாமோ இயேசுவை விசுவாசித்து சிலுவையை நோக்கி பார்த்து ஜெயம் பெறுகிறோம். சிலுவை சுமந்த இயேசுவின் ஜெயம் கொடுக்கும் அன்பிற்கு ஈடு இணையேது இப்பூவிலே. ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக, சபையில் நம்மை சேர்த்து சந்ததி வரை ஜெயம் கொள்ள செய்யும் இயேசுவின் அன்பு. இதற்காக நாம் பார்க்கலாம். தம் விலா எலுமிருந்து பீரிட்ட இரத்தத்தால் ஸ்தாபிக்கப்பட்டு இரத்த சாட்சியான அப்போஸ்தலரின் உபத்திரவத்தால் உறுதியான சபையில் அன்போடு என்னையும் இணைத்து இந்த கிருபையின் காலத்தில் இயேசுவுக்குள்ளும் அவர் மூலமாய் பிதாவுக்குள்ளும் ஆவியானவரின் ஆலோசனையாலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து ஜெயம் பெற்ற வாழ்வை வாழ வைத்து எங்கள் சந்ததியையும் முற்றுமுடிய ஜெயம் கொள்ளுகிறவர்களாக்குகிற இயேசுவின் இணையற்ற அன்பிற்கு ஈடு இணையேது இப்பூவில். ஸ்தோத்திரம். ஆறாவதாக, இந்த சந்ததி, நாம் வாழ்கிற இந்த சந்ததியில் பெற்ற தாய் தந்தையரை கைவிடுகிறார்கள். எங்கே பார்த்தாலும் அதுதான் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஆனால் இயேசுவோ தனக்கு கர்ப்பத்தை திறந்து கொடுத்த தன் தாயின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவருக்கு பாதுகாப்பை கொடுத்த அன்பை நாம் வந்து தியானிக்கணும். அது நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. இப்போ ஆறாவதா, தாயை பராமரிக்கும்படி அன்பின் சீஷனிடம் அர்ப்பணித்து இருவரிலும் அன்பு கூர்ந்தார். ஸ்தோத்திரம். கானாவூரில் திராட்சரசம் குறைவுபட்ட போது தன் மகனால் குறைவை நிறைவாக்க முடியும் என்பதை விசுவாசித்த தாய் மகனிடம் சூழ்நிலையை விவரிக்க மனுஷகுமாரன் வெளிப்படும் வேலையை தன் தாய் அறிந்திடும் ஞானம் பெறும்படி, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று தாயை ஸ்திரீயே என்று அழைத்தாலும் அற்புதம் செய்து தாயின் வேண்டுதலை நிறைவேற்றி அன்பு கூர்ந்தாரே. தவறு செய்யாத இயேசுவை சிலுவையில் உபத்திரவத்தில் மத்தியில் கண்டு மரியாள் சாதாரண தாயாக புலம்பாமல் பலர் மூலம் கேட்டு இருதயத்தில் வைத்திருந்த வார்த்தைகளை நினைத்து துடித்த போது
கதறிய தாயின் அன்பில் கரைந்துடியை கரை சேர்க்கும்படி வழிகாட்டினாரே. சிலுவை பாடுகளின் மத்தியிலும் தன் கர்ப்பத்தை தனக்காக திறந்து கொடுத்த தாய்க்குரிய பாதுகாப்பை தந்து தன் கடமையை நிறைவேற்றி அன்பு கூர்ந்தாரே. மார்பில் சாய்ந்து இளைப்பாறிய சம்பவங்கள் நினைவுகளாக கரைந்து போனதால் திகைத்து நின்ற அன்பின் சீஷனுக்கு தாயை அரவணைக்கும் பணி கொடுத்து தாயின் பாரத்தை அன்பின் சீஷனிடம் இறக்கி இருவரிலும் அன்பு கூர்ந்தாரே. பெற்ற தாயின் கண்ணீரை துடைத்த அன்பிற்கு ஈடு இணையேது இப்பூவிலே. ஸ்தோத்திரம். பல நேரங்களிலே தேவனுடைய வேலையை அறியாமல் அற்புதம் பெற நாம் அவசரப்பட்டாலும் நம் உபத்திரவங்களின் மத்தியிலும் பொறுமையோடு நம்மோடிருந்து அவர் துணையாயிருக்கிறதை நாம் உணரும்படி செய்து நம்மிலும் அன்பு கூறுகிறாரே. இந்த அன்பிற்கு ஈடு இணையேது இப்பூவிலே. ஸ்தோத்திரம். ஏழாவதா, அன்பினால் எதிராளியை ஜெயம் கொள்ளும் சூட்சமம். எதிராளியை முற்றும் ஜெயம் கொள்வதென்பது சண்டையிடும் போதோ போட்டியிடும் போதோ பழிவாங்கும் போதோ அல்ல. துரோகத்திற்கு பதிலாக அன்பு காட்டும் போது, உதாசீனத்திற்கு பதிலாக பரிவை காட்டும் போது, அலட்சியத்திற்கு பதிலாக கருணையாக நடக்கும்போது மாத்திரமே எதிராளியை நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். எதிர்ப்புகளை அன்பால் மேற்கொண்டு ஜெயம் கொள்ள வைக்கும் தந்திரத்தை கற்றுத்தந்த இயேசுவின் அன்பிற்கு ஈடு இணையேது? நம் தேவன் அன்பினால் சகலத்தையும் ஜெயம் கொண்டவர். நம்மேல் அன்பு கூர்ந்து நம் சத்துருவின் தலையை நசுக்கினவர். அன்பு கூர்ந்து நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து ஜெயம் பெற்றவர். அவருடைய அன்பை அறிந்திருக்கிற ருசித்திருக்கிற நாமோ பல நேரங்களில் அதிகாரம் கையிலிருக்கும் போது அன்பை துறந்து கண்டிப்பை கை கொண்டு கடமையை நிறைவேற்றும் போது நம்மால் பாதிக்கப்படுகிற எதிராளி கர்த்தரிடத்தில் முறையிடுகையில் கர்த்தர் எதிராளியின் பார்வையிலிருந்து அவன் சூழ்நிலையை எண்ணிப்பார் என்று நமக்கு கற்றுத்தந்து அன்புடன் செயல்பட வைக்கும் பொழுது எதிராளியை முற்றும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இவ்வாறு தீமையை நன்மையாக மாற்றும்படி நன்மை செய்யும்படி நம்மை தூண்டுகிற இயேசுவின் அன்பிற்கு ஈடு இணையேது இப்பூவிலே. ஸ்தோத்திரம். இன்னும் இயேசுவின் அன்பை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? ஏகப்பட்ட காரியங்கள் நம் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றில் சில, கடலலை போல பொங்கும் அன்பு, கடலில் மூழ்கும் போது தூக்கிய அன்பு, செங்கடலை பிளந்து நடத்திய அன்பு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு, இது தேவ அன்பு, இயேசுவின் அன்பு, என்றும் என்னை காக்கும் பேரன்பு, சிங்கம் சேதப்படுத்தாமல் தானியேலை காத்தவரின் அன்பு, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பிய அற்புத அன்பு, ஆகாரின் அழுகுரலுக்கு பதிலளித்த அரவணைப்பின் அன்பு, அன்னாளின் கண்ணீரை துடைத்த ஆறுதலின் அன்பு, தாவீதுக்கு ஆசீர்வாதம் தந்த தயாபரரின் அன்பு, குறைவை நிறைவாக்கும் ஐஸ்வர்ய சம்பனரின் அன்பு, சாலமோனுக்கு ஞானம் தந்த அனந்த ஞானமுள்ளவரின் அன்பு, சவுலாகிய பவுலை தெரிந்து கொண்ட முன் குறித்த அன்பு, யோனாவை மீன் வயிற்றில் காத்த தீர்மான அன்பு, மனதுருகி நினிவேயை மன்னித்த தயவான அன்பு, எலியாவை சுழற்காற்றில் மறைத்த பரம தெய்வ அன்பு, எலிசாவை இருமடங்கு அபிஷேகித்த வல்லமையின் அன்பு, கிதியோனின் ஜபத்தை கேட்ட அதிகார அன்பு, சூரியன் மறையாமல் நிற்க வைத்த அதிசய அன்பு, இசேக்கியாவுக்கு 15 வருடம் கூட்டி தந்த கிருபையின் அன்பு, நாகமானின் குஷ்டம் நீக்கிய குணமளிக்கும் அன்பு, எரிகோவை துதியாலே விழச் செய்த தூயவரின் அன்பு, பேதுருவை சிறையினின்று மீட்டெடுத்த மீட்பரின் அன்பு, ஸ்தேவானை விசுவாச வல்லமையால் நிறைத்தவரின் அன்பு, அற்புத அடையாளங்கள் செய்த அற்புதரின் அன்பு, பறந்து காக்கும் பட்சி போல் சூழ்ந்தெம்மை காக்கும் அன்பு, வெண்ணங்கி பொன்முடி தரித்தவரின் கள்ளமில்லா பேரன்பு, கொஞ்சத்தில் உண்மையல்லவனுக்கு அதிக ஆசியளிக்கும் அன்பு, நெறிந்த நாணலை முறியாமல் திடப்படுத்துபவரின் அன்பு, முடிவு பரியந்தம் அசைக்கப்படாமல் நிலைபெறச் செய்யும் அன்பு, முடங்கிய முழங்காலை நாணமடையாமல் காப்பவரின் அன்பு, விரும்பினால் வந்தடையும் அன்பு, விலையேறு பெற்ற தெய்வ அன்பு, தேடினால் கிடைக்கும் அன்பு, தேடி வந்து மூழ்கடிக்கும் அன்பு, இது எருசலேமில் பிறந்த அன்பு, இது சிலுவை சுமந்து கொடுத்த அன்பு, அவர் இரத்தம் சிந்தியதால் கிடைத்த அன்பு, பரிசுத்தாவியாக தேற்றி வரும் அன்பு, பாவ அறிக்கையில் கிடைக்கும் அன்பு, இயேசு என்ற பெயராலே பிறக்கும் அன்பு, அன்று வஸ்திரம் தொட்டதும் பெற்ற அன்பு, இன்று மனதில் நினைத்தாலே பெருகும் அன்பு, அன்பு, இது இயேசுவின் அன்பு, நம்பு, நீ அதை நம்பு. ஸ்தோத்திரம். முடிக்கலாம்.
தவறான அறிவை தருகிற பாவத்தை நம் எல்லையை விட்டகற்றியே, சரியான அறிவை தருகிற நித்திய ஜீவனை கிருபையாக பெற்றே, முற்றும் ஜெயம் பெற்ற வாழ்வை வாழ்ந்திட கிருபையளித்து, சிலுவையில் ஜெயமெடுத்து நம்மை ஜெயம் பெற்றவர்களாக செய்கிற நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லோரிடமும் ஆசீர்வாதத்தை பேசி பேசி தேவனின் அன்பை சுதந்தரித்து கொள்வோம். ஆத்துமாக்களின் மேல் ஜெயம் பெற்றே அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். ஆமேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய மேலான அன்பிற்கு கூடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, பெற்றோர்கள் அளவு கடந்த பாசம் வைத்து பிள்ளைகளையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் கெடுக்கிறார்கள் என்பதுதான் உலக வழக்கு தகப்பனே. ஆனால் எங்கள் பரம தந்தையோ, எங்கள் மேல் நீர் அளவற்ற அன்பை செலுத்தி எங்களிடத்தில் இருக்கிற எதிர்மறையான காரியங்களை எல்லாம் எங்களை விட்டு அகற்றி ஜெயம் பெற்ற வாழ்வை நோக்கி வெற்றி நடை போட வைக்கிறீர் என்பதை நாங்கள் உமை தியானிக்கும் பொழுது புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பினால் ஜெயம் எடுக்கும்படி எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படி எங்களை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் சுபாவத்தில் இருக்கிற எல்லா மாறுபாடுகளையும் நீக்கி அது அன்பினால் நிறைத்தருளும்படியாக, நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பை காண்பிக்கும்படியாக தேவரீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம். ஆமீன்.